ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எத்தனை நாள் ஆனாலும் உன்னோடு நான் இருந்து உன் வேதனைகளையும் சோதனைகளும் சரி செய்ய வேண்டும் என்று உன்னோடே இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நான் இருப்பதை அறியாத நீயோ என்னை திட்டிக் கொண்டும், எப்போது எங்கள் வாழ்க்கையை சரி செய்வீர்கள் என்று வேதனையோடும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். என் கண்மணியே, நான் இருப்பதை ஏன் உன்னால் உணர முடியவில்லை என்பதை நீ அறிந்தாயா? சில காலமாகவே உன்னுள் அவநம்பிக்கை வந்துவிட்டது. எப்போதும் என் வார்த்தையை கேட்கும் போதும் உன் மனதினில் ஏதோ ஒரு குழப்பத்துடன் நீ கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். நான் சொல்வதை சரியாக நீ கேட்டுக்கொள்ளாமல் உன் செவிகளில் மட்டும் கேட்டுக்கொண்டு மனதிற்குள் என் வார்த்தையை கொண்டு செல்லாமல் விடுகிறாய். அப்பாவின் மீது நம்பிக்கை குறைந்து என் வார்த்தையின் மீதுள்ள நம்பிக்கை குறைந்து இப்போது அவநம்பிக்கை மட்டுமே உன் மனதினில் இருந்து கொண்டிருக்கிறது. என் செல்வமே, உனக்கு நல்லதுகள் நடக்க தாமதமாவதற்கு எந்த விதத்திலும் சாயப்பா காரணமில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இது காலத்தின் கட்டாயத்தால் ஒவ்வொரு நகிழ்வும் நடந்து கொண்டிருக்கிறது. செல்வமே, இந்த காலதாமதம் என்னால் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அப்பாவின் வார்த்தைகளை நம்பு. உனக்கு கூடிய விரைவில், கூடிய சீக்கிரத்தில் உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்று உன்னை விட நான் போராடி வருகிறேன் என்பதை புரிந்து கொள். உன் அப்பாவின் மீது வருத்தப்படாதே, உனக்காகவே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். என் மீது கோபப்படாதே என் பிள்ளையே. உன் வாழ்க்கை சரியாக வேண்டும் என்று நான் போராடி வருகிறேன். என்னை நம்பி இருக்கும் என் குழந்தையின் கண்களில் கண்ணீர் வந்தால் எனக்கு எத்தனை வேதனையாக இருக்கிறது என்பதை நீ அறியாமல் என் மீது கோபப்படுவது அப்பாவுக்கு மிகவும் வருத்தத்தை கொடுக்கிறது. என் செல்லமே, கூடிய விரைவில் உன் வருத்தத்தை போக்குவேன். என் தங்கமே, நீ நெருங்கி போனால் உன் துணை ஏன் விலகி போகிறார் என்பதை பற்றி சொல்கிறேன் கேள். அதற்கு என்ன காரணம் என்பதை புரிந்து கொள். அன்பு கிடைக்காவிட்டால் எத்தனை வருத்தமும் வேதனையும் கிடைக்கும் என்பதை நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயல்லவா? என் தங்கமே, அதன் வலி எப்பேற்பட்டது என்று நானும் அறிவேன். அதேபோல் இப்போது ஒருவரின் அன்பை நீ நிராகரித்துக் கொண்டிருக்கிறாய். யாரென்று உன் மனம் அறியும்? அதே போலத்தான் உன் துணை உன் அன்பு புரியாமல், உன் அன்பை மதிக்காமல் உன்னை நிராகரித்துக் கொண்டிருக்கிறார். யாராக இருந்தாலும் அன்பை நிராகரிக்க கூடாது என் செல்லமே. யார் மீதும் சுலபமாக அன்பு வராது. அந்த அன்பு வந்துவிட்டால் அந்த அன்பிற்கு மதிப்பு கொடுத்து, யார் உன் மீது அன்பு வைத்தாலும் அந்த அன்பிற்கு நீ மதிப்பு கொடுத்து திரும்ப அவர்களிடத்தில் நீ மதிப்பு கொடுத்து அன்பாக பழகு என் செல்லமே. என் அன்பே, எப்போதும் அன்பை மதிப்பவர்களுக்குத்தான் அன்பு திரும்ப கிடைக்கும். அதே போல நீ மதிக்கும் அன்பு, நீ ஏங்கும் அன்பு உன் துணையிடம் இருந்து உனக்கு திரும்ப கிடைக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் சத்திய வாக்காக என்னான் இன்று சத்தியம் செய்து கொடுக்கிறேன். உன் துணைக்கு அன்பின் வலிமையை புரிய வைத்து உன்னிடம் கூட்டி வந்து சேர்க்கத்தான் போகிறேன். உன் வாழ்க்கையை மாற்றமடைய செய்யத்தான் போகிறேன். என் கண்ணே, உன் வாழ்வும் மாற்றமடையத்தான் போகிறது. விலகி விலகி போகும் உன் துணையை உன்னை தேடி வரச் செய்வேன். உன்னையே சுற்றி வரச் செய்வேன். நீயே கதி என்று உன்னை சுற்றி வரச் செய்வேன். இது உன் சாயப்பாவின் மீது சத்தியமாக இன்று வாக்கு கொடுக்கிறேன். நிம்மதியாக இரு. யாருன் மீது அன்பாக இருந்தாலும் நீ அவர்களுக்கு அந்த அன்பை திரும்ப கொடுத்து அன்பின் மதிப்பு புரிந்து நடந்து கொள். என் செல்வமே, உன்னோடு நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கை வீணாகாது என்று நம்பிக்கையோடு இரு. அவநம்பிக்கை உன் மனதினிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. என் செல்வமே, உன்னோடு நான் இருக்கிறேன். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.